அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர், நடிகர், ஆன்மீகவாதி என்று மைப்பா நாராயணனுக்கு பல முகங்கள். உங்களில் எத்தனை பேருக்கு மைப்பா நாராயணனின் ஆன்மீக முகம் தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. 12 ஆழ்வார்கள் சேர்ந்து இயக்கிய 4000 திவ்ய பிரபந்தத்தை மைப்பா நாராயணன் சொல்லி கேட்கணும். அந்த அளவுக்கு அற்புதமாக தெய்வீக மனம் கமழ சொல்லக்கூடிய ஆற்றலை பெற்றவர் மைப்பா நாராயணன். ஆன்மீக டாக்கே சசிகளுக்காக ஆழ்வார்க்கடியான் மைப்பா நாராயணன் வழங்கும் தேன் தமிழ் பாசுரங்கள் என்ற நிகழ்ச்சி நாளை முதல் ஒளிபரப்பாக இருக்கிறது. இந்த திவ்ய பிரபந்த பாசுரங்களை மைப்பா நாராயணன் சொல்லுகின்ற நேர்த்தியை கேட்டுவிட்டு அவருக்கு கவிஞர் வாலி வழங்கிய பட்டம்தான் ஆழ்வார்க்கடியான். தினந்தோறும் தவறாமல் கேட்டு மகிழுங்கள். உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம். அதெல்லாம் 4000, நெஞ்சல்லாம் நாராயணம். உடலும் உள்ளமும் தூய்மையாக வேண்டுமானால், இதயம் பழுங்கு நீரைப் போல இருக்க வேண்டுமானால், 4000 திவ்ய பிரபந்தத்தை படியுங்கள் என்று பல வைணவ அறிஞர்கள், பல தமிழ் ஆர்வலர்கள், வைணவ பேராசிரியர்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். வந்தாய் என் மனம் புகுந்தாய் மன்னி நின்றாய், நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி, சிந்தாமணியே திருவேங்கடம் மேயஜந்தாய், இனி யான் உன்னை என்றும் விடனே. தமிழுக்கு கொடுத்த கொடை காவிய கவிஞர் வாலி அவர்கள். அவர்களை நான் சந்திக்கிற பொழுதெல்லாம் அவர்கள் என்னிடம் சொல்வது, நீ எதை கைவிட்டாலும் 4000 திவ்ய பிரபந்தத்தை மட்டும் படிப்பதை கைவிடாதே, நேமி படை உள்ளவனவன். அந்த காலகட்டத்தில் தான், அந்த 300 ஆண்டுகளில் தான் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தமிழகத்திலே தோன்றி அற்புதமான படைப்புகளை தந்தார்கள். மெய்யில் வாழ்க்கையை மெய்யென கொள்ளும் இவ்வையம் தன்னோடும் கூடுவதில்லையான், ஐயனே அரங்கா என்று அழைக்கின்றேன், மையல் கொண்டொழிந்தேன் எந்தன் மாளுக்கே. இதான் பாசம். அது ஏதோ கோவிலிலே மறை ஓதுகிற அந்தனர்கள் 4 பேர் பெருமாள் சன்னதி முன்னு படிக்கிற வெறும் பாசுரங்கள் மட்டுமல்ல, அது வாழ்வின் ஒரு திசை காட்டி வழிகாட்டி. கண்ணன் பாஞ்சசன்னியம் என்கிற சங்க வாயில வச்சு ஊதுறான். குருச்சேத்திர போர்லையாக இருக்கட்டும், அந்த கண்ணன் தான் சங்கு ஊதுவான். நம்மிடம் இருக்கிற கெட்ட விஷயங்களை, தீய சிந்தனைகளை எல்லாம் தூக்கி அடிப்பது தான் 4000 திவ்ய பிரபந்தத்தின் மிகப்பெரிய ஒரு பணியாக, கொடையாக இன்றைக்கும் கருதப்படுகிறது. சங்கையின் சக்கரத்தையும் அவனை விட்டு பிரிக்க முடியாது. விஷ்ணுவனுடைய ரெண்டு கைகளிலே ஒரு பக்கம் சங்கு, இன்னொரு பக்கம் சக்கரம். தமிழுக்கு கிடைத்த பொக்கிஷம் சங்க கவிஞன் கண்ணதாசன் தன்னுடைய ஆன்மாவை பறிகொடுத்திருக்கிறார் திவ்ய பிரபந்தத்திலே. ஆழ்வார் பாசுரங்களிலே தன்னையே பறிகொடுத்தவன் கம்பன். தேரோட்டத்திற்கு முன்பாக வெல்லட்டும் என்று சொல்வார்களே, அதனால்தான் திவ்ய பிரபந்தத்திற்கு, அதனுடைய மகிமைக்கு, அதனுடைய ஒரு மேன்மைக்கு, மாட்சிமைக்கு இதையெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. நாளையிலிருந்து நாம் தினமும் ஒரு பாசுரத்தை பார்ப்போம். நன்றி அன்பர்களே.